இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரவிருக்கும் வாரத்தில் வறண்ட வானிலை நிலவும். எனவே மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்களை அறுவடை செய்யவும். தானிய சேமிப்பில் பூச்சிகளால் ஏற்படும் சேதாரங்களில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். குளிர்ந்த காலநிலை நுரையீரல் அழற்சி ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதிகாலையில் செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் கால்நடைகளை மேய்க்க அனுமதிக்காதீர்கள். இளம் கால்நடைகள் குளிர்ந்த காலநிலையை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அதன் இருப்பிடத்தை வெதுவெதுப்பாக இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் குதிரைவாளி. சிறுதானிய பயிர்களில் ஒன்றான குதிரைவாளி வறட்சி தாங்கி வளரும் தன்மையுடையது. கோ 1 மற்றும் கோ 2 ஆகிய ரகங்கள் குதிரைவாளி சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும். குதிரைவாளி தண்ணீர் தேங்கிய ஆற்றுப்படுகையில் ஓரளவிற்கு வளரக்கூடியது. மேலும் இது மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. 2 முறை நிலத்தை கலப்பை கொண்டு உழுது சமப்படுத்தி விதைப்படுக்கையை தயார்படுத்துதல் வேண்டும். 1 ஹெக்டேருக்கு சுமார் 8 முதல் 10 கிலோ விதைகள் தேவைப்படும். வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்யலாம். உரம் முழுவதையும் விதை விதைப்பின் போது அளிக்க வேண்டும். நீர்ப்பாசன பகுதிகளில் 20 கிலோ தழைச்சத்தை விதைத்த 25 முதல் 30 நாட்களுக்கு பிறகு இடலாம். 1 ஹெக்டேருக்கு சுமார் 5 முதல் 10 டன் தொழு உரம், 40 கிலோ தழைச்சத்து, 30 கிலோ மணிசத்து மற்றும் 50 கிலோ சாம்பல் சத்தினை இட வேண்டும். வயல் அறுவடைக்கு தயாரானவுடன் அரிவாளை கொண்டு அறுத்து வயலில் அடுக்கி வைக்க வேண்டும். கதிர்களை காளைகளின் கால்களில் போட்டு நசுக்கி தானியங்களை பிரித்தெடுக்கலாம். சராசரியாக 1 ஹெக்டேருக்கு சுமார் 400 முதல் 600 கிலோ தானியங்களையும் 1200 கிலோ வைக்கோலையும் மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.